வணக்கம். என் வி சுப்பிரமணியம், வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் தலைவர். நமது நாட்டை பொறுத்த வலையில் வடபுலத்தில் வாழ்கின்ற மீனவர்கள் தொடர்ச்சியாகவே துன்பத்தையே தங்களுடைய வாழ்க்கையாக எதிர்நோக்கி வாழ்ந்து பல சவால்கள் மத்தியிலே தங்களுடைய உயிர்களை தக்க வைக்கக்கூடிய நிலையிலே என்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டதற்கு முக்கியமான காரணம் போராக இருந்தாலும், அடுத்ததாக இங்கே பூதாகாரமாக பொறியோடி கிடக்கின்ற இந்த இந்திய இழுவை படகுகளினுடைய அத்துமுறைய வருகையும் அவர்களுடைய அடாவடித்தனமான சட்ட விரோத தொழில்முறையுமே அதுக்கு காரணமாக இருக்கின்றது. இதனூடாக அவர்கள் எங்களுடைய கடல் வளங்களை அழித்து செல்கிறார்கள், வாழ்வாதாரத்தை அள்ளி செல்லவில்லை, சூறையாடி செல்கிறார்கள், கடல் தொழில் உபகரணங்களை அறுத்து நாசமாக்கிவிட்டு போகிறார்கள். அன்றைய பேச்சுவார்த்தையிலே நீங்கள் உங்களோட எல்லையிலே மீனை பிடிக்காமல் இங்கே ஏன் வருகிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் அவர்களிடம் கேட்ட பொழுது, எங்களுடைய எல்லையிலே மீன் இல்லை, வளங்கள் அழிந்து விட்டது, அதனால் தான் இங்கே வருகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் சென்னை பட்டணத்திலிருந்து வெளிநாட்டுக்கு மீன் அனுப்புகிறார்கள், அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்காக மீன் அனுப்புகிறார்கள். அது எங்கே பிடிக்கப்பட்ட மீன்? உங்கள் வளமெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது, அங்கே அனுப்பப்படுறவன் எங்கே பிடிக்கிறீர்கள்? எங்களுடைய வளத்தை, எங்களுடைய வாழ்வாதாரத்தை அள்ளி கொண்டு போய் நீங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பிவிட்டு அங்கிருந்து வருகின்ற அந்நிய செலாவணியை எடுத்து உங்களுக்கு மட்டுமல்ல நாடு முழுவதுக்கு அந்நிய செலாவணியை கொடுத்து விட்டு இப்பொழுது நாங்கள் எங்களுடைய வலைகள் அறந்து விட்டது அல்லது வலைகளை அறுத்து போட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் ஆதங்கப்பட்டு, எடா இப்படி செய்தவனுக்கு எல்லாம் இடிச்சு போடவனும், எடா உங்களை அடித்து துறைக்கணுன்ற ஒரு ஆதங்கத்தில் பேசினால் நீங்கள் கோபப்படுறீங்க. அறுக்கப்பட்டவர்கள் அழுகிறோம், காரணம் இருக்குது. அறுத்து போட்டு போனால் நீங்கள் கோபப்படுறதுக்கு என்ன நியாயம் இருக்குது? அன்றைக்கு ஒரு தம்பி பேசிக்கலை சொல்கிறார், ஒரு மீன்பிடி சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறாராம், அப்பொழுது அன்பளை வட்டி வெள்ளைச்சேட்டு பேசுகிறார். பேசும் பொழுது வார்த்தைகளை நிதானித்து பேசுவதில்லையா? பேசும்பொழுது தொப்புளுக்கு ஒரு உறவுன்னு சொல்கிறீர்கள். இங்கே இருந்து நாங்கள் உங்கள்கிட்ட ஓடி வந்தது ஒன்று அந்நிய நாடு, ரெண்டாவது தொப்புளுக்கு ஒரு உறவுன்ற நம்பிக்கையில் வந்திருக்கோம். நாங்கள் உங்களால் பாதிக்கப்படுறோம், உங்களால் அழிகிறோம், வாழ்வாதாரம் இல்லாமல் தவிக்கிறோம், உங்களை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். அதற்காக தொப்புள் கோடி குறவன் சொன்னால் கருத்து தெரியுமா? தொப்புள் கோடி குறவன்டா ஒரு தம்பி இல்லை அண்ணன் அக்கா தங்கச்சி பாட்டன் பேராக இருக்க வேண்டும். நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தனியா இருந்தான்னு கேட்டால் நீ ஒரு தம்பியை கேட்குற, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தா இந்த காசை கட்ட சொல்லி கேட்குற. இல்லை என்ன ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு பாரதிய பாவி கேட்கல, ஒரு ஒரு கேவலமாக தெரியலை உங்களுக்கு? இப்படியான வார்த்தைகளை பேசாதீர்கள். இந்த அகதிகளுக்கு கொடுக்குறது பெருவாரி காசு நீங்கள் கொடுக்கல. எங்களோட வளங்களில் இருந்து ஒரு நாளைக்கு உங்களுடைய படகு வந்து மூன்று தடவை இந்த இதை பிராண்டி கொண்டு போகிறீங்க. சாதாரணமாக ஒரு 10,000 ரூபா, ஒரு கடத்தில் 30,000 ரூபா இந்திய ரூபாய்க்கு மீனை பிடிக்கிறீர்கள். இந்த 30,000 ரூபாய் இலங்கை காசுக்கு வந்து ஏறத்தால் 100,000 வந்து 1.5 லட்சம் வரும். ஒரு படகு ஒரு வருஷத்துக்கு இதை பெருக்கி பார்த்தாலும் 60 கோடிக்கு அதிகமான மீனை பிடிச்சு கொண்டு போகிறீங்க. அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதே மாதிரி உங்களுடைய 2,500 படகால் பெருக்கி பாருங்கள், எத்தனை 1,000 கோடியை நீங்கள் கொண்டு போகிறீர்கள். 1981 இந்தியாவில் எங்கள் ஒப்பந்தத்துக்கு பிறகு 40 வருட காலமாக எங்கள்கிட்ட கடலை வாரி செல்றீர்கள், எத்தனை 1,000 கோடியை கொண்டு போட்டீர்கள். இதிலே அகதிகளுக்கு போட்டுவிட்டோம்னு சொல்லி வரிப்படத்தில் கொடுக்கணும் கொக்கரிக்கிறீர்கள். இவ்வளோ கடலை எங்கட கடலை எங்களுக்கு விடுங்க, நாங்கள் பிடிச்சி அதில் வார வருவாயில் அகதிகளுக்கு காசு அனுப்புகிறோம். நாங்கள் 10 ரூபாய் 50 லட்சம் ரூபாய்க்கு பெறுமதியான வீடுகளை கட்டி அந்த நேரம் ஆடம்பரமாக வாழ்ந்தவர்கள் யாழ் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள், எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் அந்த நகதியாக வரும்பொழுது குப்பங்கள் இங்கே ஆறுகாடு துறையில் ஒரு குப்பம், போட்டம் படத்து இந்த பக்கங்கள் போனால் குப்பம் இல்லை, ஓலை கொட்டில்கள் பனி ஓலை அமையப்பட்ட குப்பங்களில் வாழ்ந்த நீங்கள். நாங்கள் பெரிய மாடி வீட்டில் வாழ்ந்த நாங்கள், இந்த வீடெல்லாம் அப்படி இடிக்கப்பட்டது. ஏமாற்றி போய் சொல்லி ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து அமைதிப்படையை வச்சு கொஞ்சம் தாளித்தார். எங்களை பெண்கள் அவற்றை இராணுவ பெண்களை கற்பழித்தது, எத்தனை சுட்டு போட்டியல் சாவடிச்சு போட்டியல், அதுக்கும் பொய் சொல்லி அமைதிப்படை நாங்களுக்கு அமைதியாக உங்களுக்கு தீர்வு எடுத்துறப்போம்னு சொல்லி பொய் சொல்லி சிங்களவனுக்கு ஆதரவாக வந்து அதை அழிச்சிகள். ரெண்டாவதாக என்ன செய்யல், எங்களுடைய நாட்டின் போர் நடக்கிற இறுதிக்கட்டத்தில் மறைமுகமாக பல உதவிகள் செய்தாலும் அன்றைக்கு வெளிப்படையாகவே பன்னாட்டு படை இங்கே அடித்தது, வீடுகள் இடிஞ்சது, உயிர்கள் போனது, ஊனமாக்கப்பட்டது. இதில் பங்காளி இந்தியாவில் இருக்குது. அது வந்து பேசின தம்பிக்கு தெரியுமா அந்த கதை? எங்களோட 50 லட்சம் ரூபா வீட்டை அடித்து போட்டு இப்போ நீங்கள் வீடு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கேன்.
வெறும் 5 லட்சம் ரூபா, 5-6 ரூபாவுக்கு 1.5 லட்சம் ரூபா வரும். இதை பெருமையாக நாங்கள் வீடு தரோம் என்று சொல்கிறீர்கள். நாங்கள் பவுனியாவிலிருந்து வடமாகாணத்துக்குள்ள, குறிப்பாக வடமாகாணத்துக்குள்ளே ரெயினே ஓடக்கூடாது என்று சொல்லி அத்தனை ரயில் தண்டை வழங்கின தகர்த்து வச்சுருந்தோம். தலைவர் அப்படி ஒரு திட்டத்தை வச்சுருந்தார். எங்களை குறுகிய இடத்துல நாங்கள் வாகனத்தில் போய் வருவோம்னு சொல்லி அந்த இதெல்லாம் தகர்த்து வச்சுருந்தார். நீங்கள் வந்து தலைமன்னாருக்கு ரெயின் பாதை அமைச்சு ரெயின் ஓட விட்டீங்க, எதுக்கு போட்டீங்கள் கேட்டோம் நாங்கள். அது ஏன் போட்டிங்கள்னு இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. அதானி குழுமத்தை அங்கே கொண்டு விட்டு மன்னார முழுவதையும் தோண்டி எடுக்கிறதுக்காக போடப்பட்டு ஆரம்ப திட்டத்தை வச்சுக்கொண்டு தான் இந்த ரெயின் ஓட விட்டுருக்கீர்கள். எங்களுக்கு ரெயின் தேவையில்லை, அதுதான் உண்மை. இத்தனை 1000 கோடி கடலால் எழுறியல், இதில் வச்சு நாட்டு எழுறியல். இன்றைக்கு மன்னர் இல்லாமல் போகுது, வடக்கிலேருந்து தெற்கு கடல் வரப்போகுது குறுக்கே, அதை இந்தியா தான் செய்யுது. அதனால் நாங்கள் உங்களுக்கு எதிராக பல போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் போராட்டம் செய்வதில் நியாயம் இருக்குது, நீங்கள் போராட்டம் செய்வதில் என்ன நியாயம் இருக்குது? 2016 ஆம் ஆண்டு இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தினோம். அந்த பேச்சுவார்த்தையில் இந்த இழுவமடை தொழில் கெடுதலானது என்று சொல்லி இந்திய மீனவர்கள் லங்கை மீனவர்கள் எல்லாரும் சொல்லப்பட்ட விஷயம். டெல்லியில் நடந்த பேச்சுவார்த்தையில் ஜெயக்குமார் அவர்கள் இருந்தார்கள், கடற்படை தளபதி இருந்தார், அங்கே உள்ள செயலாளர் இருந்தார், எல்லாரும் மீனவர்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லிச்சிருந்த தொழில் கெடுதலானது, இதை நிறுத்துகிறோம் என்று சொன்னீங்க. அதே மாதிரி 2 நாள் கழித்து அமைச்சு மட்ட பேச்சுவார்த்தை சுவராஜ் வெளிவர அமைச்சராக இருக்கும் பொழுது அங்கே பேச்சுவார்த்தை நடந்தது. எங்களுடைய வெளிவர அமைச்சர் மங்கள சமரவீரா, மகிந்த அமரவீரா, சுமந்தன் ஆகியோர் இருந்து அந்த பேச்சுவார்த்தையிலையும் காணொலி போட்டு காட்டப்படுது உங்களுக்கு. அதிலே பார்த்து உடனடியாக இந்த தொழிற்கெடுதல் நிப்பாட சொல்லி முதல் முறையாக இந்தியா வெளிவார அமைச்சின் ஊடாக அங்கே தெரியப்படுத்தப்பட்டது இந்த தொழில் நிறுத்த வேணும்னு சொல்லி உங்களுடைய வெளிவார அமைச்சின் இணையதளத்தில் இருக்குது. அப்படியெல்லாம் சொல்லி இது தொடர்ந்து பேச்சுவார்த்தை இருக்கட்டுக்கும், பின்னர் நாங்கள் கூட்டுறோம் நடத்துவோம் அப்படியெல்லாம் முடிவெடுத்துட்டு அதிலே இந்த பலனும் இல்லாமல் இருக்கத்தான் நாங்கள் எங்கள் அரசாங்கத்தில் போய் கேட்டோம். இது இந்தியாவால் சரிவரா இந்தியா 10ஆம் ஆண்டில் இந்த ஏமாத்துறாங்களோ எங்களுக்கு சட்டத்தை உருவாக்க முடியும். அதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டது 2017 ஆம் ஆண்டு ஆடி மாதம் இழுவமடி தொழில் தடை சட்டம். அதையும் எங்களால் செய்ய முடியல என்று எங்களுடைய அரசாங்கம் ஒத்துழைப்பில்லை. திரும்ப முன்பிருந்த ஒரு சட்டத்தை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் மீனவர்களாக வழக்கு தாக்கல் செய்து அதன் நடைமுறை கொண்டு வந்தோம். அதான் 2018 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து இன்றைக்கு பிடிக்கப்படுகின்ற போட்டுகள் பிடிக்கப்படுகிறதுக்கு உகந்த சட்டம், வெளிநாட்டு மீன்பிடி படகுகள் ஒழுங்கு பிரமாணம் என்ற சட்டத்தை மீனவர்களாக நாங்கள் தான் கொண்டு வந்தோம். அதன் பிறகு உள்ள படகுகள் எல்லாம் பிடிக்கப்படுது. முண்டி பிடித்த படகெல்லாம் அந்த சிறையபூர்வம் குடிவேறு குடியேறு இதனூடாக பிடிச்சி நீங்களே காய்ச்சிப்பட்டு கல்யாணத்து பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி கொண்டு போடுவீர்கள், போடுவீங்க இல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இது சட்டப்படி நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி சட்டம் உங்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது. மீனவர்களை உடனடியாக விடுவிக்க சொல்லி நாங்களே கோரிக்கை வைத்தோம், விட்டார்கள். ஒரு காவடு வர்ற 2 தரம் 3 தரம் வந்தால் நீ இதை தன்னுடைய சட்டத்துக்காமே சிறையில் தான் தள்ளுவார். அந்த முறையில் தான் இப்பொழுது உங்களுடைய மீனவர்கள் 4-5 பேரை சிறையில் அடைச்சிருக்கிறார்கள். அது பிள்ளையா தப்பு செய்கிற, சரி நீ போ இந்த முறை, 2வது வந்தால் போட்டு விட்டால், 3வது வந்தால் என்ன செய்கிறது, அதை வச்சு தான் அடைக்கப்படுது. அடைச்சதை நீதிமன்றத்தில் குற்றம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த அடைச்சதை நாங்கள் உங்களுக்கு இதை கெடுதல் விளைச்ச மாதிரி அங்கேருந்து கொக்கரிக்கிறீங்க. அழிக்கிறது நீங்கள், அழிக்கப்படுபவர்கள் நாங்கள், ஆனால் பெருசாக கொக்கரிக்கிறது நீங்கள். என்னையா கருணாநிதி காலத்தில் இருந்து இருக்கிற பிரச்சனை முக ஸ்டாலினுக்கு தெரியாதா? அவரே அடிக்கடி எழுதுறாரு மோடிக்கு, இலங்கையில் இருக்கிற சட்டங்களை ரத்து செய்கிறதுக்கு அர்த்தம் கொடுங்கள், மீனவர்களை விடுவீங்கள், படகுகளை விடுவீங்கன்னு சொன்னால் என்ன, நாங்களானே என்ன கேட்குறோம் உங்கள்கிட்ட? உங்களை பட்டி கிடந்து சாக சொல்லியாக இருக்கிறோம், பசி கிடக்க சொல்லியாக இருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற தமிழகத்து மீனவர்களில் 25% இழுவமடை தொழிலாளர்கள் இருக்கிறீர்கள். அவர்கள்ட்ட நாங்கள் மண்டாடி கேட்குறது என்ன, இழுவமடை தொழிலை விடுங்கப்பா, நாங்கள் செய்யலை, நாங்கள் வாழையில்லை, அங்கால 75% இருக்கிற நாட்டுப்பட உரிமையாளர் வாழையில்லை, அவங்கள போல நீங்களும் வாழங்க, இது கடலை அழிக்கிற விஷயம், நாளைக்கு எங்களை தலைமுறை வாழாது. அந்த தொழிலை விட சொல்லித்தான் நாங்கள் கேட்குறோம். வேறு என்ன உங்கள் கடலில் வந்து சாக சொல்கிறோமா, ஆ பான்குணத்தில் விட சொல்கிறோமா, இல்லையே. நீங்கள் தான் தொழிலை மட்டும் விடுங்க, முதல் விட்டால் நாங்கள் எல்லோரும் வாழலாமனு தான் சொல்கிறோம். அதுக்காக இன்னும் தொழிற்சியை வேணால் பட்டினி கூட சாகன்னு சொல்ல வராங்க. அதே மாதிரி தொழிலை விடுங்க, அதை விட சம்மதம் இல்லையா, இல்லையே தாண்டி வராது, நீ இந்த இடத்துக்கே வச்சு தொழிலை செய், நீ அந்த தொழிலை விட சம்மதம் இல்லையான்னு சொன்னால் உண்டு இல்லைக்கு நின்று இந்த அளவு வராது. நாங்கள் கேட்குறதுல தார்மீக நியாயம் இருக்கா இல்லையா, எங்களோட கேள்விக்கு உங்கள்கிட்ட என்ன பதில் இருக்குது? தொழில் கெடுதல் நீயா ஒத்துக்கொள்கிறாய்,
தமிழ்நாடு அரசு ஒத்துக்கொள்ளுது, மத்திய கவர்மெண்ட் ஒத்துக்கொள்ளுது. அதற்கு பிறகு நீ வந்து அந்த தொழிலை செய்து அழிக்கிறாயா, நாங்கள் தொழிலை செய்யாது என்று கேட்குற இல்லை, நியாயம் இருக்கா இல்லையா? ஓமெண்ட்டு சொல்லிப்பட்டு நீ ஏமாற்றி கொண்டு வாராயன்றதை நீ ஒத்துக்கொள்கிறீ இல்லையோ? ஆ, இந்தியா எங்களை பல வருடங்களாக 2003 சாதாரண பேச்சுவார், 2010 இன்று வரைக்கும் 4-5 பேச்சுவார்த்தையிலே இவங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. தவிர 6வது மனசுக்தியோடு ஒரு தான் மாற்றுமுறை தொழிலுக்கு போயிருக்கிறீர்களா? உங்களை நாங்கள் நம்புறதுக்கு அதனால இந்த போராட்டம் நடத்துகிறோம். இன்றைக்கு தாலிபாலியை வச்சு வலிய போட்டு அப்படியே அறுத்து வருகிறீர்கள். அதனால் வீட்டில் இருக்க நாங்களும் பொம்பளை ஒப்பாடி வைக்கிறோம். ஐயோ, அறுத்து போட்டு போட்டால் அவங்கள கொழுப்பு தவணும் எரிக்கணும் சத்தம் போடுறோம். அப்படி வரது பார்த்து செய்கிறதெல்லாம் இந்த ஆதங்கத்தில் பேசுகிறோம். அப்போ நீங்கள் குற்றம் செய்த நீங்கள் அதை பொறுத்துக்கொள்ள வேணும், திருந்த வேணும். திருந்த இல்லையான்னு சொன்னால் நாங்கள் போராடித்தானப்போ எங்கள்ட வயிற்ற கழுவ வேண்டியிருக்கு. ஆன முறையில் அதற்காக நாங்கள் பல விதங்கள் நடத்துவோம். நாளைக்கு இங்கே எல்லோரும் ஒரு கருப்பு பட்டி கடல் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அதை நம் முறையாக நாங்கள் வரவேற்கின்றோம். அப்படியான போராட்டங்கள் ஏறி தொடர்ந்தே நடந்து கொண்டிருக்கும். நாங்கள் இங்கே மட்டும் நகரத்தில் மட்டுமே, தலைநகரமும் இல்லை, முடிஞ்சால் அங்கே வந்து போராட்டம் நடத்த தயாராக நாங்கள் எடுத்து விட்டோம். இல்லையோ, நாங்கள் பசிப்பட்டினால் சாகிற நிலைக்கு வந்துட்டோம். அந்த வேலை 29ஆம் தேதி இணையத்தின் பொதுசபை கூட்டம் முல்லத்தீவில் நடந்தது. அந்த முல்லத்தீவில் நடந்த கூட்டத்திலே 5ஆம் தேதி நாங்கள் இந்திய துணை தூதரகத்தை யாழ்ப்பாணத்தில் முற்றுகை இடுவதான ஒரு போராட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த போராட்டம் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்ச்சிபூர்வமான ஒரு போராட்டமாக மாற்ற வேண்டுமா இருந்தால் இங்கே உள்ள பல அமைப்புகள் மற்றும் அனைத்து கடத்தொழிலாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதில் முழுமையாக பங்கு பற்றி வடமாநில கடத்தொழிலாளர் இணையம் முன்னெடுக்கின்ற அந்த போராட்டத்திற்கு எல்லோரும் பங்களிப்பு செய்து அந்த போராட்டம் ஒரு உணர்வுபூர்வ போராட்டமாக மாறுவதற்கு உங்களுடைய பங்களிப்பையும் கேட்டு இந்தியாவிலிருந்து வருகின்ற படகுகளை நிறுத்துவதற்கு எங்களுடைய அரசாங்கத்தால் முடியாது. அரசாங்கம் ஏமாற்றி கொண்டிருக்கிறது, இந்திய அரசாங்கம் நடித்து கொண்டு ஏமாற்றுகிறது. அது எங்களுக்கு தெரிந்த விடயம். உண்மையான கதையோ பொய்யான கதையோ தெரியோ ஒரு புராண கதை. அன்று ஒரு காலத்திலே இலங்கையிலிருந்து இலங்கை வேந்தன் இலங்கேஸ்வரன் ஒரு நல்லாட்சி நடத்தினார், ஒரு தமிழன். அவனை அழிப்பதற்காக ஒரு புராண கதை உண்மையாக இருந்திருந்தால் புராண கதை, அதை அழிப்பதற்கு ராமர் ரூபத்தில் வந்தீங்கள். ரெண்டாவதாக அமைதிப்படி என்று சொல்லி ராஜீவ்காந்தி ரூபத்தில் வந்தீங்கள். திரும்ப ராகுல் காந்தி ரூபத்தில் வரப்போகுது என்று சொல்லிக்க பல பல இடங்களாக வந்து இன்றைக்கு தொடர்ச்சியாக இந்தியா வடபுலத்தில் இருக்கின்ற தமிழர்களை அழிந்து கொள்கின்ற தமிழர்களுடைய அழிவில் பங்காளியாக தொடர்ந்து செயல்படுவது தான் உண்மை. எனவே இந்த எங்கள் மீது கருணை கொண்டு இந்தியா மற்றும் தமிழ்நாடு எங்கள் வளங்களையும் எங்களையும் காப்பாற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்ததாக நாங்கள் இந்தியா தொடர்ச்சியாக எங்களுக்கு செய்கின்ற பலிக்கடாய்களில் என்று இறுதியாக சாந்தனம் என்று மண்ணுக்கு இரையாகிவிட்டார் எங்களுடைய ஒரு புரித போராளி. எத்தனையோ பேர் கொலை செய்ததாக கூறினீர்கள். பக்கத்தில் டிவி அடி கொடுத்தவன், அவனை பார்த்தவன், நின்றவன் எல்லாரும் கொலையாளி என்று சொல்லி தூக்கு தண்டனை கொடுத்தீர்கள். அது ஆயுள் தண்டனையாக மாற்றி இறுதியாக தூக்காமல் தூக்கி அனுப்பியிருக்கிறீர்கள் அந்த சாந்தன் அவர்களை. அன்று தூக்கியிருந்தால் என்று மறைஞ்சிருக்கும் அந்த கதை. ஆனால் வெளிநாடுகளுக்கு, வெளி உலகத்துக்கு நாங்கள் ஒரு கொடூரமான நாடில் ஜனநாயக நாடு, நாங்கள் தூக்கு தண்டனையில் தூக்கு நிறைவேற்றவில்லை, ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கின்றோம் என்ற ஒரு பொய்யான கதையை சொல்லி இன்று வரை 32 வருடங்கள் அவரை வச்சு வாட்டி வதக்கி இறுதியாக அவரை தானாக சாகவோ சாக வைத்து இங்கே அனுப்பியிருக்கிறீர்கள். இப்படி தமிழக தமிழ்நாட்டில் இந்த இருக்கின்ற இலங்கை தமிழகத்தில் இருக்கின்றவர்கள் அனைவரும் அழிவில் ஒரு பகுதி இந்தியாவுக்கு பங்குண்டு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வடமாகாண கடத்தொழிலாளர் முன்னெடுக்கப்படுகின்ற இந்திய துணைத்துவத்தின் முற்றுகை போராட்டம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 10 மணிக்கு கச்சேரியிலிருந்து ஆரம்பமாகும் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கருப்பு பட்டி போராட்டம் யார் செய்தாலும் இந்திய இழுவை படகுக்கான போராட்டம் எதுக்கும் இனியவங்கையும் ஆதரவு வழங்கும்.